masing-masing ya. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரம் அம்மன் சன்னதிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சிக்கந்தர் ஸ்டோர்ஸ் இரும்பு கடைக்கு தான் இன்னைக்கு ஒரு விசிட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கந்தர் ஸ்டோர்ஸ். இப்போ நியூ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்ல வந்திருக்கு, அதை நான் ஒன்னொன்னா காமிக்கிறேன், அதை பாருங்க. இப்போ 5 லிட்டர் டச் ஒன் வந்திருக்கு, 2-in-1 யூஸ் பண்ற மாதிரி. இது வந்து நீங்க கிரில் பண்ணாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டச் ஓனாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 பர்பஸ் இது. இது வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 வரும். இப்போ ரிவர்சபிள் கிரில் பேன் அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் 2-in-1 பர்பஸ் தான். முன்னாடி கிரில்லு, சிக்கன் அந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து சப்பாத்தி, ஒரு ஊத்தப்பம், எக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் டீப் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். இது 2-in-1 பர்பஸ் தான். இது ரேட் பார்த்தீங்கன்னா 700 வரும். இது அதில் மினி கிரில் பேனு, இது வந்து ஹேண்ட் சீசன்ட் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 வரும். சைஸ் பார்த்தீங்கன்னா 10 inches வரும் உங்களுக்கு. இந்த ஸ்கில்லட் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷனு ப்ளஸ் மைக்ரோ ஓவன் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். ஓடிஜி இருந்தாலும் அதிலே சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. ஆ, வச்சுக்கலாம். இப்போ அயன் ஃப்ளாட்டாக உள்ளது எல்லாமே இண்டக்ஷன் சப்போர்ட் ஆகும். இது ரீசனபுளாக வந்திருக்கு இப்போ இந்த கடாய். இது சைஸ் பார்த்தீங்கன்னா 12 inches வரும். இது இப்போ நியூ மாடலாக வந்திருக்கு. இது இண்டக்ஷனு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும், கேஸ் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 வரும். இது பார்த்தீங்கன்னா 11 inches வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 வரும். இது ரெடி டு யூஸ் தான், மிஷின் சீசன்ட்டு, ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. 12 inches, இது வந்து 650 வரும். டபுள் ஹேண்டில் இது, 12 inches 650. இது இது இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்கு. இது வந்து 13 inches வரும் சைஸு. இது கேஷ் டைனர், இது வந்து ரெடி டு யூஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 770 வரும். இது சீசன் தான், ரெடி டு யூஸ் தான். ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ வந்து இந்த கடை வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 sizes வரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 inches. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 470 வரும். இது இண்டக்ஷனு ப்ளஸ் கேஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. இது ரெடி டு யூஸ் தான். இது அதில் 10 inches 470 வரும் உங்களுக்கு. இது அதில் 12 inches 870 வரும் உங்களுக்கு. இப்போ இந்த கடாயிலே பார்த்தீங்களா, இந்த கடாயில் இப்போ ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ண மாதிரி இப்போ புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து அதே மாதிரி 3 sizesல வரும். 8 inches பார்த்தீங்கன்னா 550 வரும். 10 inches பார்த்தீங்கன்னா 750 வரும். 12 inches பார்த்தீங்கன்னா 950 வரும் உங்களுக்கு. ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்கும், ஒவ்வொரு ஒழுன்னு இருக்கும். இது ரெடி டு யூஸ் தான், வாஷ் பண்ணிட்டு உடனே குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை தவா காமிக்கிறேன். இப்போ இது உள்ளது பார்த்தீங்கன்னா பழைய மாடல் இது. இப்போ ரீசனபுளாக புது மாடல் ஒரு 3 மாடல் வந்து அதை காமிக்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 350 வரும். சைஸ் வந்து 10 inches வரும். பழைய மாடல் பார்த்துருப்பீங்க. இப்போ புது மாடல் ஒரு 3 மாடல் வந்துருக்கு ஃபிஷ் ஃப்ரை தவா, அது ஒன்றுனா காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணது. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 8 inches வரும். இது இண்டக்ஷனு, நார்மல் கேஸு, இல்லாட்டி ஓவன் இருந்தாலும் மைக்ரோ ஓவன்லேயே வச்சுக்கலாம், ஓடிஜிலேயே சப்போர்ட் ஆகும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 வரும். இது அதில் 10 inches, இது 500 வரும். இது அதே மாதிரி சேம் தான், இண்டக்ஷன் ப்ளஸ் கேஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் ஆகும், ஃபினிஷிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இது அதில் 12 inches, அதே மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 650 வரும். சைஸ் வந்து 12 inches. இது அதே மாதிரி சேம் தான், இண்டக்ஷன், நார்மல் கேஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிக்கிடும். இது பழைய மாடல், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 350 வரும். இது சீசனிங் பண்ணாதான், இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது அதில் ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணது. இது 470 வரும். இது ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணாதான் உட்டன் ஹேண்டில் வச்சது. 470 வரும் இதோட ப்ரைஸ். இப்போ ஸ்கில்லட் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு 11 inches, மிஷின் சீசன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 550 வரும் உங்களுக்கு, 11 inches சைஸ். இது இண்டக்ஷனு, நார்மல் கேஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிக்கிறோம். ஓவராலாக ஸ்கில்லட் இந்த வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே அப்போ உள்ள ரேட்டு தான் இருக்குது. இப்போ இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் இப்போ புதுசாக வந்திருக்கு.
இப்போ வந்து நியூ ஐட்டம்ஸ் இப்போ என்னென்ன இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு அது ஒன்று ஒன்றா நான் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இந்த பழைய வீடியோவில் லிங்க், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம ஓவரால் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம், என்னென்ன ப்ரைஸ், என்னென்ன சைஸு, மித்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அதிலே சொல்லியிருப்போம். அதை லிங்க் எதுவும் டவுட்டாக இருந்தால் கூட அந்த லிங்க்கில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும் உங்களுக்கு. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா யூனிக்காக ரொம்ப சின்ன சைஸில் ஹேண்ட்மேட் கடாய் கொஞ்சம் ஹெவி சைஸில் கேட்குறாங்க. இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம், அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வரும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 50 ருபீஸ் தான், ஒரு நல்ல திக்னஸாக உள்ளது. இது தாளிக்க ஒரு ஆம்லெட் அந்த மாதிரி போடுறது யூஸ் ஆகிக்கிறோம், கரண்டி ஆம்லெட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள். இந்த சைஸ் சின்னது, சின்னது மீடியம் பெருசு அப்படி இருக்குது, சைஸ் வரையும் அவங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃப்ரை கடாயின்னு சொல்கிறாங்க, ஜாயின்லெஸ்ஸு, ஜாயின்ட் இல்லாதது, ஒரே ஷீட்டில் கட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 220 வரும். நீங்கள் இது ஆப்பத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஷீட்டில் கட் பண்ணியிருப்பாங்க. லேசர் ஃபினிஷிங் வந்து அப்படியே பக்காவாக இருக்கும். இது அதே மாதிரி பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதோட ரேட்டு அதே சேம் தான், 220 தான், அதே சேம் ப்ராடக்ட் தான், ஜாயின்ட்லெஸ்ஸு, ஒரே ஷீட்டில் கட் பண்ணி பண்ணால் ஃபினிஷிங் வந்து அப்படியே பக்காவாக இருக்கும். இது உங்களுக்கு ஆன்லைன் வந்து நம்ம நிறைய அனுப்பிட்டு தான் மேடம் இருக்கும், ஆல் ஓவர் இந்தியா. நீங்கள் எதா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ஹாயின் மெசேஜ் பண்ணாலே போதும், நம்ம கடையோட கேட்லாக் லிங்க்கு அதுவே வந்துடும் உங்களுக்கு. அது மித்த எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம், என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கு, என்ன சைஸ், ப்ரைஸ் லிஸ்ட் நம்ம அதிலே எல்லாமே கொடுத்துருவோம். மித்தபடி நீங்கள் எது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜாக போகலாம், இப்படி கால் பண்ண கால் பண்ணிக்கலாம் நீங்கள். சில கஸ்டமர்ஸ் வந்து வர முடியாத சூழ்நிலால கொரியர் அனுப்ப முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள 20 ருபீஸ் ஆகும் கிலோக்கு, 20 ரூபா. இப்போ அதர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த்துனா 40 வரும், சவுத்துனா 60 வரும் உங்களுக்கு பெர் கேஜி வந்து கொரியர் சார்ஜ் வந்து. இப்போ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறீங்க. இப்போ கேஷ் ஆன் டெலிவரி கொரியரில் நம்ம பண்ண முடியாது, பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராசஸிங் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணலேருந்து மேக்ஸிமம் தமிழ்நாடுக்குள்ளனா உங்களுக்கு 2 டேஸ் ஆகும் ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிறது. இப்போ அதர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 4 to 5 டேஸ் ஆகும் உங்கள் ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிறது பேமெண்ட் பண்ணலேருந்து. இப்போ பணம் அனுப்பிட்டோம், இப்போ பொருள் எதுவும் வராமல் போயிடுமா, ஏமாத்திடுவான், அந்த மாதிரி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து 100 இயர்ஸ் ஓல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ 5th ஜென்ரேஷன் இப்போ காலடி வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பியும் அடுத்தடுத்து வந்துட்டாங்க ஜென்ரேஷனு. இப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து ரிசீவ் கைக்கு வர சேர்ற வரைக்கும் அது எங்கள் பொறுப்பு தான். ரிட்டன் கேரண்டி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க கொரியர் அனுப்ப போது. சப்போஸ் கொரியர் அனுப்ப போது டேமேஜ் ஆனாலும் பொருள் தொலைஞ்சு போனாலும் அது எங்கள் பொறுப்பு தான். ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கைக்கு வந்தானே ஃபஸ்ட்டு நீங்கள் அன்பாக்ஸ் வீடியோ எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணுறது லாஸ்ட் எண்டு வரைக்கும் அன்பாக்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு சப்போஸ் பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு, பிடிக்கலை, மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அது எங்கள் பொறுப்பு. ஒரு ரிட்டன் கேரண்டி ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ரீசெண்டாக வந்த ப்ராடக்ட் ஓக்கு வந்திருக்கு, உட் ஹேண்டில் வச்ச மாதிரி. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 180 வரும். இதுவும் நார்மல் இண்டக்ஷனு, சி நார்மல் கேஸ் இண்டக்ஷன் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிக்கிறோம். இதோட ரேட் வந்து 180 வரும். இது தொங்க விட்டுக்கலாம் நீங்கள், அந்த மாதிரி ஹேண்டியோ இப்போ வந்திருக்கு. இது 10 இன்ச்சு, இது 200 வரும். அதே மாதிரி சேம் தான் இண்டக்ஷன் நார்மல் கேஸு, அதே மாதிரி உட்டன் ஹேண்டில் இதோட வந்துடும். இது அதிலே கொஞ்சம் சைஸ் பெருசு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 240 வரும். இப்போ ஃப்ரை பேனு இப்போ ரொம்ப சின்னதாக வந்திருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சஸ் தான் இருக்கும். சின்னதாக ஒரு ஆம்லெட்டு, பிரெட் ஆம்லெட்டு, பிரெட் ரோஸ்ட்டு, சின்ன ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 வரும். இது இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்தையும் வரும், உட்டன் ஹேண்டிலோடு வரும், 150 வரும். இது அதிலே ஃபைபர் ஹேண்டிலு, இது அதே சேம் ரேட் தான், 150 தான், அதே சேம் சைஸு, சேம் இதே பேஸ் ஃப்ளாட் தான் வரும். ஆ இது அதே ஃப்ரை பேனு, 9 இன்ச் வரும். 9 இன்ச் வந்து 200 வரும். அதே உட்டன் ஹேண்டில் பேட் நம்ம வந்து ஃப்ளாட் வரும். இதில் 10 இன்ச் 1/2 சைஸ் வரும், 240 வரும். இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ப்ராடக்ட் லேசர் ஃபினிஷிங் தோசை தவா வந்திருக்கு, டபுள் ஹேண்டில் வச்ச மாதிரி. இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் வரும். இது வெயிட் பார்த்தீங்கன்னா 2 kgs இருக்கும், 280 வரும். ஃபினிஷிங் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும், இது கை இருக்காது, ஒரு சொட்டை கூட இருக்காது. ஃபினிஷிங் நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோவில் பார்க்க அப்படி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி. நீங்கள் டைரெக்டாக கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ப்ராடக்டோட என்னென்ன இதுன்னு உங்களுக்கு தெரியும்.
இது 12 inches வரும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3 kgs வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 420, அதே லேசர் ஃபினிஷிங் தவா தான். இது வந்து கான்கேவாக இருக்கும் உங்களுக்கு. இது அதே லேசர் ஃபினிஷிங் தவா தான், ஃப்ளாட் பாட்டமு, 11 inches வரும். இது 2 kgs இருக்கும் வெயிட்டு, 280 வரும் உங்களுக்கு. பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இது அதில் 12 inches வந்து அதே பாட்டம் ஃப்ளாட் தான், அதே லேசர் ஃபினிஷிங் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 420 வரும், 3 kgs இருக்கும் வெயிட்டு, டபுள் ஹேண்டில் வரும். ஜாயிண்ட் இல்லாதது ஃபஸ்ட்டு, அதான் ஜாயிண்ட் இல்லாத ஒரே ஷீட்டில் கட் பண்ணி பண்ணியிருப்பாங்க, அதுதான் மெயின். இதில் உட்டன் ஹேண்டில் தோசை தவா இப்போ வந்திருக்கு, லேசர் ஃபினிஷிங்னா வெயிட் வந்து 4 kgs வரும். இது அதே மாதிரி தான் ஜாயிண்ட் இல்லாத ஒரே ஷீட்டில் கட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 700 வரும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 980-950 அந்த ரேஞ்ச் வச்சுரு. இப்போ வந்து நம்ம ரேட்டை குறைச்சிருக்கோம், 700 வரும். இது போக இந்த தவாக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டே ஒரு தோசை கரண்டி வந்துடும், சரிங்களா? இந்த மாதிரி கரண்டி வந்துடும். இப்போ கூட்ட நேரத்தில் இந்த மாதிரி தோசை கரண்டி நம்ம கொடுக்காமல் விட்டாலும் நீங்கள் கஸ்டமர் வந்து மறந்துடாமல் கேட்டு வாங்கிட்டு போங்க, சரிங்களா? அதிலே ஸ்கொயரு, இது அதே மாதிரி தான் 12 inches வரும், வெயிட் வந்து 4 kgs வரும். அதே சேம் ரேட்டு தான், 700 வரும். இதுக்கு அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்டே தோசை கரண்டி ஒன்று வந்துடும், சேம் ப்ரைஸ் தான். இது இந்த ப்ராடக்ட் இப்போ புதுசாக வந்திருக்கு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 inches வரும், லேசர் ஃபினிஷிங் தான், ஜாயிண்ட் இல்லாத ஒரே ஷீட்டில் கட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. 2 kgs வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 280 வரும் உங்களுக்கு. இப்போ நியூவாக தோசை தவா வந்திருக்கு ஹேண்டில் வச்ச மாதிரி, லேசர் ஃபினிஷிங், ஜாயிண்ட் இல்லாத ஒரே ஷீட்டில் கட் பண்ணி வர்றது. இது பார்த்தீங்கன்னா 11 inches இருக்கும், நல்லா திக்னஸாக உள்ளது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 330 வரும். ஹேண்டில் ஹீட் தராது உங்களுக்கு. இது 12 inches வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 380. இது 12 inch. இது உட்டன் ஹேண்டில், இது 11 inch தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 320 வரும். தோசை தவா தான் இது. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்குன்னு சொல்லி தான் நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ நம்ம ஒரு தோசை தவா கொடுக்குறோம்னா அது தோசை வரும் வராது, இது தோசைக்கு ஆகும், இது சப்பாத்திக்கு தான் போட முடியும், நம்ம சொல்லி டீட்டெயில்ஸாக சொல்லி தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம், சரிங்களா? அதே மாதிரி கடாயும் அதே மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா கேஸ்டைன். இப்போ கேஸ்டைனில் நீங்கள் குழம்பு, பொரியல், ஆயில் ஐட்டம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் அயன்ன்றது அப்படி யூஸ் பண்ண முடியாது, வெறும் ஆயில் ஐட்டம் மட்டும் தான் குக் பண்ண முடியும். குழம்பு பொரியல் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இரும்பு ஸ்மெல் அடிங்க ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாறிடும். கேஸ்டைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. அந்த மாதிரி விலாவரி நம்ம எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம். கஸ்டமர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டோன்னே நம்ம விட்டுற மாட்டோம். நீங்கள் சப்போஸ் வாங்கிட்டு ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு கூட உங்களுக்கு எனி அதர் டவுட் எது இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், அப்படி முன்னாடி கூட டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே விலாவெறியாக நம்ம சொல்லிடுவோம். இப்போ நியூ ஐட்டம்ஸ் ஒன்று ஒன்றா டீட்டெயில்ஸாக எல்லாமே காமிச்சிடும், என்னென்ன பொருள் இப்போ ரீசனபிளாக வந்ததை. இப்போ சில கடையில் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக விலையை ஃபுல்லாக ரொம்ப குறைச்சி சொல்லிட்டு வர கஸ்டமர்கிட்ட கூட வாங்கிறேன்னு சொல்லி நிறையா கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸாக எல்லா பொருளோட விலையுமே சொல்லிடுவோம். இப்போ நம்ம கடையோட விலை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும், கூடவும் செய்யாது இதுவும் ஆகாது உங்களுக்கு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வைங்கனே 2019 இப்போ கிட்ட 2024 ஆயிடுச்சு, அதே ப்ரைஸுக்கு தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேஷன் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையா யோசிக்கிறாங்க. கீழே போட்டோம்னா உடஞ்சிருமோ, அடுப்பில் வச்சோம்னா கிராக் ஆயிருமோ, அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 100%க்கு 90% பார்த்தீங்கன்னா நம்ம அயன் தான் அதிகமாக சேர்க்குறோம், சரிங்களா? கீழே போட அந்த மாதிரி உடைய எனக்கு செக் பண்ணி கூட காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பணியாறுகள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரத்துலேருந்து போகிறேன்னு பாருங்கள். உடைய திருப்பி கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கேஸ்டைன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லைவ் அவங்க முன்னாடியே கீழே போட்டு காமிச்சிடு, எதுவுமே உடையலை, சரிங்களா? சும்மா வீடியோக்காக தான் அப்படி போடுறேன் நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து அப்படி டவுட்டாக இருந்தால் சும்மா நீங்கள் கீழே போட்டு கூட செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம், உடையதா இல்லையான்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? சோப் ஸ்டோன் கேர்ட் பாட்டுக்கு வந்து புதுசாக ரீலோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா 300 ml இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 liter வரைக்கும் ஸ்டாக் இருக்குது. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
250 ஸ்டார்ட் ஆகுது. சைஸுக்கு டிஃப்ரெண்ட், சைஸுக்கு தகுந்தாப்பில் ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும். இது நம்ம லிட்டர் கணக்கில் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சைஸ் கூட கூட இது ரேட் குறையும் உங்களுக்கு, சரிங்களா? அதான் ரேட் குறையும். ஆ, கல்ச்சட்டி இது அதே பழைய ரேட்டு தான். இது வந்து லிட்டர் வந்து 550 வரும். இது 1 லிட்டர்லேருந்து இது 3 லிட்டர் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் 1 லிட்டர் வரும். இதெல்லாம் பார்த்துங்க, ரொம்ப சின்ன சைஸு. எப்பயுமே நம்மளோட ஸ்டாக் இருக்கும். இப்போ கேஸ்டைன் டச் ஒன்று, இப்போ செராமிக் ஃபினிஷிங்கோட இப்போ நியூவாக இப்போ 2 ப்ராடக்ட் வந்திருக்கு. அதை நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், அது பாருங்கள். கேஸ்டைனில் செராமிக் கோட்டிங் டச் ஒன்று சொன்னேன். இப்போ இது புதுசாக வந்திருக்கு. இது வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வரும். இது வந்து 2100 வரும் உங்களுக்கு. இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500-4000 கிட்டே விற்கிறாங்க. வெறும் 2100 தான். சில பேர் இரும்பு பாத்திரங்க யோசிப்பாங்க, ரஸ்ட்டாக இருமோ, இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியாதுன்னு யோசிக்கிறோம். இந்த மாதிரி வாங்கிக்கலாம், இது ரஸ்ட் எதுவுமே ஆகாது உங்களுக்கு. 2100 1 லிட்டர். 2 லிட்டர் வந்து 2900 வரும். அதில் சாஸ் பண்ண 1900 வருது. இது செராமிக் இல்லாமல் பியூர் கேஸ்டைன் தான், நான்ஸ்டிக் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இப்போ இது ரேட்டு 1900 வரும். பேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி 2-in-1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்டைனில் இப்போ புதுசாக மினி ஸ்கில்லட் வந்திருக்கு, அதே ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணது. நான்ஸ்டிக்கே தோற்றுரும், அந்தளவு ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ரேட் பார்த்தீங்கன்னா 490 வரும். இது கோட்டிங் எதுவும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் கேஸ்டைன். இது 490 வரும், உட்டன் ஹேண்டிலோட வரும். இது ஒரு மாடல், இது 490 வரும். இது உட்டன் ஹேண்டில் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் ஜாடி சம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ்லேருந்து இருக்குது. இதெல்லாம் 30 ரூபா தான் வரும். 30 ரூபா அது, இது 40 ரூபா வரும். இது எடுத்து கொடுங்க. இது 40 ரூபா வரும். இது அப்படியே கோல்டன் ஃபினிஷிங்கில் வரும். இது 90 வரும் உங்களுக்கு. இது 90 வரும். இது 90 ரூபீஸ் தான். இது 220 வருது. இது 1 kg பிடிக்குது. நான் 140 வரும். இது 1 kg பிடிக்கும். இது ஒரு மாடல். 150 வரும். இது 1 kg பிடிக்கும். இது 160 வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி நிறையா மாடல் இருக்குது. இப்போ வந்து பொங்கல் கழிச்சு தான் நம்ம ரீலோட் பண்ணுவோம். இப்போ ப்ராடக்ட் வந்து இப்போதைக்கு நம்ம இதாக இவ்வளோதான் ஸ்டாக் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2.5 கிலோ பிடிக்கிற வரைக்கும் ஸ்டாக் இருக்குது. ஜாடி பார்த்தீங்கன்னா அதனால் 30 வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ்லேருந்து இருக்குது. இந்த மாதிரி ஜாடினா 50 தான் வரும். 50, 140, 180 அந்த ரேஞ்சஸில் நிறையா இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ பிடிக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 350 தான் வரும். கஸ்டமர் கேட்குறாங்க அலாய் உருளி அந்த காலத்தில் உள்ளது, இப்போ நம்ம புதுசாக நம்ம டை எடுத்து நம்ம புதுசாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் எது செஞ்சாலும் அடி பிடிக்காது, நல்லாயிருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு மீடியம் நிறையா சைஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 5 சைஸஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 வரும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த சைஸ் 540 வரும். அதுக்கு அடுத்தது உள்ள 630 வரும். அதுக்கு அடுத்தது 790 வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 880 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டுலே 5.5 தீக்குட்டு தேக்கு பழைய மாடல் உள்ளது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 வரும். இது பார்த்தீங்கன்னா 2-in-1 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை கலட்டராக இருந்தாலும் நம்ம கழட்டிக்கலாம். இதை கழட்டுங்கண்ணே 5.5 யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஏதாச்சும் ஒரு பொருள் ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். இதை கழட்டிட்டு இதை இப்படி கழட்டிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் மசால் ஜாமான் அந்த மாதிரி போட்டு கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். வந்து தீக்குட்டு 900 வரும் இதோட ப்ரைஸ். இப்போ பொங்கல் வந்துருச்சு. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி அடுப்பு இருக்குது, ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து எவ்வளோ பெருசானாலும் இருக்குது.
இப்போ வந்து கிலோ பார்த்தீங்கன்னா 120 ரூபா வரும். இப்போ ஒரு அடுப்போட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 140 ரூபா 140 ரூபா அந்த ஸ்டார்டிங்லேருந்து இருக்கு உங்களுக்கு. இது ஒரு மாடலு, இந்த மாதிரி ஒரு மாடல் வரும். சின்ன பானையாக இருந்தாலும் இதுக்குள்ளே வச்சிடலாம். நீங்கள் பிஞ்சு பூண்டு இடிக்கிற கல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் வரும் சின்ன சைஸு. பெருசு வந்து 100 ரூபா வரும். இப்போ மர வளர்க்கனாலே என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. சில கஸ்டமர் வந்து வீட்டு சாஸ்திரத்துக்கு அந்த மாதிரி வாங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 அடி வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 350 வரும் உங்களுக்கு. ஒன்று வந்து குத்துறது, ஒன்று வந்து இது எடுக்கிற மாதிரி வரும். அதே 4 அடி இருக்கு, 4 அடி வந்து 400 வரும். அஞ்சு அடி இருக்கு, இது 450 ரூபா வரும். இது அதே மாதிரி தான். ஓரளவு நியூ ப்ராடக்ட் வந்து ஒன்றொன்னா டீட்டெயில்ஸாக சொல்லிட்டேன். ஒன்றும் சில ஐட்டம்ஸ் இருந்து வந்திருக்கும், நான் ஒன்றும் சொல்லாமல் விட்டாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம், என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி. அப்படி நீங்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாலே போதும், நம்ம கடையோட கேட்லாக் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நியூவாக என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம், ஓல்டு ப்ராடக்ட் எல்லாமே டீட்டெயில்ஸோட, என்னென்ன பொருள், என்னென்ன சைஸ், என்ன ரேட், அது எல்லா டீட்டெயில்ஸோடு அதில் வந்துடும் உங்களுக்கு. கேஷ்டெயின்லே இஞ்சி பூண்டு இடிக்கிற உரல், இது வந்து சித்த மருத்துவம், வீட்டுக்கும் இப்போ நிறையா வாங்குகிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் சைஸ் பெருசாக போது கிலோ கணக்கில் வரும். கிலோ வந்து 200 ரூபா வரும். இல்லை எல்லா சைஸுமே வச்சுருக்கோம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது போக சைஸ் வந்து எவ்வளோ பெருசானாலும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் நிறையா கேட்குறாங்க, அந்த மாதிரி சைஸ் நம்ம பெருசில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உள்ள அளவு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 4லேருந்து 5 கிலோ போட்டு நீங்கள் இடிச்சுக்கலாம். அது வீடியோவில் பார்க்கறனால இது சின்னதாக தெரியும். நீங்கள் டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க, அப்போ தான் என்னென்ன சைஸு என்னன்னு தெரியும் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக. மேக்ஸிமம் வந்து யார்ட்டையுமே இது இருக்காது, ஒன்று ரெண்டு கடையில் வச்சுருப்பாங்க. வச்சுருந்தாலும் இந்த மீடியம் சைஸ் வரைக்கும் தான் ஸ்டாக் அவைலபிள் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறனால இப்போ வந்து நம்ம இவ்வளோ சைஸ் பெருசுனாலும் நம்ம எப்போயுமே ஸ்டாக் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள், சரிங்களா?